காற்றினுடைய பண்புகள் தொடர்பாக ரெண்டு சோதனை பார்த்தோம். நீர் நிரப்பப்பட்ட பலூன், காற்று நிரப்பப்பட்ட பலூன், காற்றுக்கு அழுத்தம் உண்டு என்பதை பார்த்தோம். இதே மாதிரி காற்று தொடர்பாக இன்னொரு சோதனை செய்ய போகிறோம். என்ன சோதனை செய்ய பாருங்கள். இந்த சோதனைக்கு தேவையானது இது மாதிரி மூன்று மெழுகுவர்த்தி, மூணு தட்டு இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா தரையில் கூட நீங்கள் வைக்கலாம், தப்பு இல்லை. இது மாதிரி ரெண்டு பாட்டில், கண்ணாடி பாட்டிலாக இருக்கணும், பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கக்கூடாது, கண்ணாடி பாட்டில். ஒன்று இப்போ சின்னது, இன்னொன்று பெரிய பாட்டில், சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மூணு தட்டுலேயும் மூன்று மெழுகுவர்த்தி இருக்குது, மூன்று மெழுகுவர்த்தியும் ஏற்றிடுவோம், இன்னொன்றா ஏற்றிடலாம் இல்லைம்மா. இதை பற்ற வைங்க, இந்த மாதிரி மூணு ஏற்றிட்டு இருக்கா, மூணு மெழுகுவர்த்தியும் ஏற்றியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்ம இப்படி கவுத்த போகிறேன். இது வந்து பெரிய பாட்டில், முதல்ல பெரிய பாட்டில் வச்சு கவுத்திடுவோம், சரியா? இது பெரிய பாட்டில் வச்சு கவுத்த போகிறேன், இது சின்ன பாட்டில் வச்சு கவுத்த போகிறேன். இதை ஒன்றுமே கவுத்துறதில்ல. இப்படி கவுத்தின பின்னால் எந்த மெழுகுவர்த்தி அதிக நேரம் எரியும், யார் சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்கம்மா. தெரியல, இப்போ இதை வந்து இதை என்ன மூடிடுவான், நம்ம வந்து வச்சா உடனே அணைஞ்சு போய் தெரிஞ்சிடும் எந்த மெழுகுவர்த்தி வந்து ரொம்ப நேரம் எரியும், அந்த மெழுகுவர்த்தி எரியும். பார்த்துடலாம் எப்படின்னு பார்த்துருவோம் வந்து. இங்கே பாருங்கள், இது என்ன பண்ணுற, அடுத்து எந்த மெழுகுவர்த்தி அணையும், முதல்ல இது அணையும், இது அணைஞ்சிருமா? சரி பார்க்கலாம். அது இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், கவுத்துற அப்படியா, இதே அப்படி கவுத்துங்க. எது முதல்ல அணையுதுன்னு பாருங்க, எது முதல்ல அணைங்குது, இந்த பாருங்க, அதான் அணைஞ்சிட்டே வருது வந்து. இது அணையவே இல்லை, அணையும் அணையும் அணைஞ்சிருச்சு. இது ரெண்டாவது இது அணைஞ்சு போச்சு, அது அணையுமா அணையாதா? ஏன் எப்படி சொல்லக்கூடாது, அதில் மூடி வச்சிருக்கிறோம், இது கவுத்தி வச்சிருக்கோம்னு சொல்லக்கூடாது. அது மூடலை, அந்த மூடாததுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு அறிவியல் பூர்வமாக சொல்லணும். யார் தெரியும் அங்க அந்த ஃபர்ஸ்ட் இருக்க கேண்டில்ல வந்து சுத்திலுமே ஆக்சிஜன் இருக்கு. வெரி குட், கரெக்ட்டா அர்மேல் அர்மேல் சொன்னாங்க பாருங்க, இதான் கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்க கேண்டிலுக்கு வந்து சுத்திலுமே ஆக்சிஜன் இருக்கு, செகண்ட்ல இருக்க கேண்டில் வந்து கொஞ்சூண்டு ஆக்சிஜன் தான் இருக்கு, தேர்ட்ல இருக்கது வந்து கொஞ்சம் அதோட கொஞ்சம் அதிக ஆக்சிஜன், அதோட கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆக்சிஜன் தனித்தனியா இருக்கா, ஆக்சிஜன் தனித்தனியா இருக்கா, அது நம்ம மூடியதனால? இல்ல இல்ல, நான் கேக்குற கேள்வி சொல்ல, ஆக்சிஜன் தனியா தனியா இருக்கா? இல்ல, எதோட எதில இருக்க ஆக்சிஜன், அந்த அங்கத்துல தான் சுத்திலும் இருக்கு. சுத்திலனா சுத்தி என்ன இருக்கு, காத்து, காத்து சுத்தியில இருக்கக்கூடிய காத்துல இருக்கு, இருக்கு எவ்வளவு இருக்கு, 21% 21% இருக்கு, உள்ள இருக்கு. இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கக்கூடிய அளவுல 21 இருக்கு, இது சின்ன பாட்டில் அதுக்குள்ள இருக்கிற காத்துல 21%, இதுல 21% நிறைய அதுலயே இருக்கு, எல்லாம் மொத்த காத்துல இருக்கு வந்து. இது ஏன் இன்னும் இணைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, இதற்கு தொடர்ந்து ஆக்சிஜன் வந்துக்கிட்டே இருக்கு. எங்கேருந்து, இந்த பக்கம் நாலு பக்கத்துலேயும் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த பாட்டிலில் இது வந்து அதனுடைய அளவு, கொள்ள அளவு பார்க்கணும். பாட்டில் சின்ன பாட்டில் கொஞ்சமாக தான் என்ன இருக்குது, காற்று இருக்குது, அதில் 21% இருக்கிற வரைக்கும் இது எரியும். இதில் அதிகமான பெரிய அளவு இருக்குது, காற்றினுடைய அளவு அதிகம், ஏன் பெரிய பாட்டில் வச்சு மூடிருக்கிறோம். அப்போ இதில் அதிகமான ஆக்சிஜன் இருக்கனால இது அதை விட கொஞ்சம் அதிகமாக எரிஞ்சுது. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு பொருள் எரிய வேண்டுமானால் தொடர்ந்து நாம் ஆக்சிஜன் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். புரியுதா, வந்து தொடர்ந்து இருந்தோம், எப்பொழுது ஆக்சிஜன் நின்று விடுகிறதோ அப்போ பொருள் எரியாமல் போயிடும். வெரி குட், உட்காருங்க. இப்போ வந்து வெறும் ஆக்சிஜன் மட்டும் இருந்தால் பொருள் எரியுமா, வேறு என்ன வேணும் பொருள் எரிவதற்கு, வேறு யாருக்கு தெரியும்? இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்க, இப்போ காற்றை சுற்றி என்ன இருக்குது, காற்றை சுற்றி என்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இப்போ நான் வந்து இப்படி உடைச்சிட்றேன், இப்போ ஆக்சிஜன் இருக்க தானே செய்யுது, ஆனால் எரியலையா, ஆ வெப்பம் இல்லை. வெரி குட், கை தட்டவங்களுக்கு எல்லாம் அருமையாக சொன்னாங்க. வர மைக் கொடு, மைக்கை கொடு, ஏன்னா வந்து அதில் வெப்பம் இல்லை. இது என்ன பண்ணோம், இப்போ இதை வந்து அணைச்சி விட்டோம், வெப்பம் இல்லை, வெப்பம் இருந்தால் தான் பொருள் எரியும். சரி வெப்பம் இருக்குது, இதாக வெப்பம் இருக்குது, அந்த நேரம் என்ன வேறு என்ன பார்த்தோம், ஆக்சிஜன் இருக்குது, வேறு என்ன வேணும், ஆ அப்படியே உல்டா சொல்லுங்களேன், கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் அணைஞ்சிரும். ஒரு பொருள் எரிய வேண்டுமானால் என்ன வேணும், ஆக்சிஜன் வேணும், வெப்பம் வேணும், வேற என்ன வேணும்,
காட்டில தான் ஆக்சிஜன் இருக்கு. இப்போ வந்து இங்க பாரு இருக்குறே. நல்லா கவனிங்க. இதுதான் அறிவியலோட நிலைமை நம்ம நாட்டில். என்ன கேள்வி கேட்குறோம் அதை புரிஞ்சுக்கோங்க. வந்து இங்கே பாரு சுற்றி ஆக்சிஜன் இருக்கு வச்சா. இப்போ நான் வந்து வெப்பம் கொடுக்குறேன். இது வெப்பம் தீப்பூச்சியிலேருந்து கவனிங்க. அதாவது தீப்பூச்சியை பொருத்தி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கண்ணாடி மேலே வைக்கிறேன். இங்கே பாரு எரியுதா கண்ணாடி, எரியுதா? ஏன் வெரி குட். எரிபொருள் கண்டிப்பாக வேணுதா? நல்லா வேணும். செல்ல கை கை கொடு, மைக் கொடுப்பா, மைக் கொடு. என்ன சொல்லுங்க? அது வந்து எரியும் தன்மை, எரியும் தன்மை கொண்ட பொருளாக இருக்கணும். அதுதான் முக்கியமானது. அப்போ ஒரு பொருள் எரிய வேண்டுமானால் கவனிங்க, ஆக்சிஜன், அடுத்து எரிபொருள், வெப்பம், இந்த மூன்று இருந்தால் தான் எரியும். இல்லைன்னா எரியாது. இது எரிபொருள் இல்லை. ஆனால் மெழுகுவர்த்தி எரிபொருள், பெட்ரோல் எரிபொருள், விறகு எரிபொருள், சமையல் கேஸ் எரிபொருள், தெரியுதா? இப்போ என்னென்ன இதெல்லாம் இருந்தால் தான் எரியும். இந்த மூன்று பொருள்களும் சேர்ந்ததுக்கு பேர் தான் தீ முக்கோணம், நெருப்பு முக்கோணம். என்ன வேணும்? ஆக்சிஜன், வெப்பம், எரிபொருள், சரியா? சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, பொருள் எரிவதற்கு தேவையானது என்ன? ஆக்சிஜன், வெப்பம், எரிபொருள், இந்த மூன்றும் தேவை, சரியா? ரொம்ப அருமையான சொல்லுதானே. நீங்களே இந்த பன்னெண்டு கண்ணாடியை கண்ணாடி பாட்டிலில் கருப்பு மிளகுத்தி மேலே கவிழ்த்தி ரொம்ப அழகாக செஞ்சிடலாம். செய்யலாமா? இப்போ இதுவரைக்கும் இந்த அறிவியல் எழுதிய நிகழ்ச்சியில் நம்ம நிறைய சோதனைகள்லாம் பார்த்தோம். திருவள்ளுவர் சொல்வார், அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின். இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாமல் இது போன்ற நல்ல விஷயங்களில் சிந்தனை வளர்க்கக்கூடிய செயல்களில் நீங்கள் ஈடுபட்டு அறிவியல் ஞானிகளாக வளர வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.